ஹாய், இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா கான்ஜுரிங் அந்த மூவியில் உள்ள உண்மையான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னா 2013 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் எந்த வருஷத்தில் உள்ள பேஸ் பண்ண படம்னா 1970s. அந்த 1970s பெரான் ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியில் நடந்த அமானுஷி சம்பவங்களை பற்றி தான் இந்த படத்தை வந்து அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. இது யார் எழுதியிருக்காங்கன்னா லொரேனுங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த லொரேனுங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர். இவங்க எழுதின ஒரு நாவலில் இருந்து தான் இந்த கதையை எடுத்துக்காங்க. இந்த படத்தை எடுத்தவர் ஜேம்ஸ் வான். ஆக்சுவலாக இந்த படத்தை எடுக்கும்போதே நிறைய அமானுஷமாக நடந்திருக்கு. அதாவது இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது ஃபிலிப்பைன்ஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ரொம்ப நெகட்டிவாகவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவங்க வீட்டில் தூக்கமும் இல்லாமல் அவங்க வீட்லேயே சவுண்டு கேட்குற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த ஃபிலிப்பைன்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரீஸ்ட்ஸை வந்து அங்கே வந்து நிற்க வச்சு எல்லாருக்குமே பிளெஸிங்ஸ் கொடுத்து தான் உள்ளே அனுப்பியிருக்காங்க. அதே போல் ஜேம்ஸ் வான் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிகிட்ருக்கப்போ இவர் வீட்டில் வந்து தனியாக தூங்கும்போது பப்பி டாக் வந்து ஒன்று வளர்த்தாரு. அந்த பப்பி வந்து என்ன செய்யணும், ஒரு யாருமே இல்லாத ஒரு பிளேஸை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அதையும் பார்த்து இவர் எதுவும் பெருசாக கண்டுக்கல. ஆனால் அந்த நாய் எதையும் தேடி தேடி அங்கிட்டு இங்கிட்டும் வீட்டில் ஓடுற மாதிரியும் இது இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஓகே, இது சும்மா நார்மலாக ஏதோ டாக் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இவங்களும் ஒன்றுமே செய்யாமல் இருந்திருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம். 1970s இந்த ஃபேமிலியோட நேம் பார்த்திங்கன்னா பெரான். இவங்க வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலினா ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவங்களுக்கு வந்து ஒரு ஆசை இருக்குது, ஒரு பெரிய பங்களா நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க ஒய்ஃபோட ரொம்ப பெரிய ஆசையாக இருக்குது. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நேம் வந்து ரோஜரோ கேரோலின். இவங்க ஆசை நிறைவேற மாதிரிக்கு ஒரு நாள் நடக்குது. அப்போது என்ன, ஒரு வீடை வாங்குறாங்க. அந்த வீடு எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள ரோட் ஐலாண்டுங்கிற ஒரு இடத்துல தான் இருக்குது. அவங்க வீடு எப்படி இருக்குன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்குது, சுற்றி மரங்களாக இருக்கிற நடுவில் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மணிக்கு ஒரு வீடு. இவங்க அங்கே போய் கொஞ்ச நாள் வசிச்சுட்டு இருக்கும்போதே பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் எல்லோரும் வந்து விசிட் பண்ண வந்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டில் வந்து நைட்டு தூங்கும்போது லைட்டை ஆன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவுமே தோணலை, என்னடா இவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லலை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்து வீட்டில் இவங்க இருக்கும்போது சில டைம் அவங்க கேரோலின் இருக்காங்களே அவங்க வந்து வீடை தூத்துட்டு ப்ரூம் ஸ்டிக்கை வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க போல். அதை வந்து மறுநாள் பார்த்தா வேறு இடத்துல இருக்கும். இவங்க உடனே இப்படி டெய்லி ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்க உடனே அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு சத்தம் போடுறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, இதை இருக்கிற இடத்துல வச்சுருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் எதுவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு மொத்தம் 5 பெண் குழந்தைங்க. அடுத்து கேரோலின் வந்து டெய்லி ஒரு ரொட்டீனான ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. அது என்னதுன்னா அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணிவிட்டு போய் தூங்குவாங்க. அதே போல் தினமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில டயத்தில் வந்து இவங்க குழந்தைங்களுக்கு வந்து தினமும் ஃபீல் ஆகிருக்கு. இவங்க அம்மா வந்து கிஸ் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து ஒரு வாசனை தெரியும், அவங்க அம்மாவோட சோப் ஸ்மெல் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நைட்டு சாமத்தில் யாரோ வந்து கிஸ் பண்ணுற மணிக்கு தெரியுது. ஆனால் அந்த ஸ்மெல் வந்து வேறு மணிக்கு இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுது. அதை வந்து ஆண்ட்ரியாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அவங்க அம்மாட்ட வந்து கேட்டுறான், ஏம்மா நீங்கள் நைட்டு வந்து இப்படி கிஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையே நான் நைட்டு தூங்க போகும்போது உங்களுக்கு பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க போல். உடனே அவங்க அம்மா சரி நீ எதாவது கனவு கண்டிருப்ப அதான் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்து இவங்க வீட்டில் யாரோ தட தடன்னு ஏதோ ஓடுற மாதிரியும் அந்த செவத்தை அடிக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி சவுண்டாக இருக்குது. அதாவது இவங்க வீடெலாம் எப்படி ஃபாரின்லாம் எப்படி வீடு இருக்குன்னா வுட்டில் தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் மரம் லைட்டாக சவுண்டு கேட்டாலுமே எல்லாமே கேட்கும். அதை மணிக்கு இவங்க வீட்டில் நைட்லாம் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அதே போல் விடிய காலையில் 3 to 4 மணிக்குள்ளே ரொம்பவுமே வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு பொருளாக உருள்ற மணிக்கு கதவுலாம் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கு. இவங்களுக்கும் ஓகே என்னன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் காற்றுக்கு தான் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் நார்மலாக விட்டுட்டாங்க. அடுத்து போக போக பார்த்தா வீடு ரொம்ப கோல்டாக இருக்கிற மாதிரிக்கு இருக்குது. ஒன்று சரின்னு சொல்லிட்டு ரோஜர் வந்து வேமா போய் கீழே போய் பார்க்குறாரு. கீழே போய் அந்த ஹீட்டரை போய் பார்க்குறாரு. அது வந்து ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, அப்பப்போ எப்போ பார்த்தாலுமே ரிப்பேர் ஆகிட்டே இருக்காருனா சரி அதனால தான் இப்படி இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதே நேரத்தில் ரொம்ப பேடாக ஸ்மெல் அடிச்சிது. அதையும் பார்த்துட்டு அதை போய் கீழே போய் பார்க்குறாரு. கீழே வந்து தண்ணியாக தேங்கி கிடக்கு, அதிலேருந்து பேட் ஸ்மெல் வந்திருக்கு. ஓகே இதனால தான் பேட் ஸ்மெல் அடிக்குது, அதனால் எதுவும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிகிட்ட வந்து சொல்லிடுறாரு ரோஜர். அடுத்து ஒரு நாள் கேரோலின் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த முகம் வந்து ரொம்ப கொடூரமாக, ரொம்ப ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிஞ்சு அப்படி ரொம்ப கொடூரமான ஒரு ஃபிகராக தெரிகிறாங்க. அவங்க வந்து இவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இது ஏன் வீடு, நான் தான் இங்கே தலைவி, நீ கிடையாது, நீ இந்த வீட்டை விட்டு போயிரு இல்லைன்னா உங்கள் குடும்பத்தை அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க போல. இவங்க உடனே அவங்க ஹஸ்பண்ட் ரோஜர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் எனக்கு தெரிஞ்சது, இது என்னன்னு தெரில, குழந்தைங்களும் இப்படி சொல்கிறாங்க, நைட் கிஸ் பண்ண மணிக்கு தெரியுது, ப்ரூம் ஸ்டிக்கும் வச்ச இடத்துல இல்லை, திடீர் திடீர் நைட்டு வர சவுண்டு கேட்குது, என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஜர் வந்து எப்படிப்பட்ட கேரக்டர்னா அவர் வந்து ஒரு ஏத்திஸ்ட், இவருக்கு வந்து கடவுள் மேலே நம்பிக்கையே கிடையாது. அதனால் வந்து இவர்
நீ என்னமோ செய்யுங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது, நான் தான் சொல்கிறேன் இல்லை ஹீட்டர் ஒர்க் ஆகலை இந்த மணிக்கு இப்படிலாம் சொல்லிட்டு, அதெல்லாம் நீங்கள் ஏதோ மனப்பிரம தான் இருக்குது அதனால் நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு வரும். ஆனால் கேரோலினுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது, அதனால் கேரோலின் வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த வீட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் எல்லாத்தையுமே விசாரிக்கிறான். விசாரித்த போது தான் தெரியுது அந்த வீட்டில் வந்து ஒருத்தங்க வாழ்ந்துருக்காங்க, அவங்க பேர் என்னதுன்னா பாத்சேபா. இவங்க வந்து 8 தலைமுறையாக இவங்க ஒரே குடும்பமாக வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த பாத்சேபாங்கிறோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருப்பாங்களாம், பக்கத்து வீட்டு குழந்தைங்க கூட நல்லா பேச மாட்டாங்களாம், என்னனாலும் திட்டிக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்ணுற ஒரு பொம்பளையாக இருந்திருக்காங்க. அடுத்து பாத்சேபாங்கிறவங்க வந்து ஒரு சாத்தானிஸ்ட், இவங்க வந்து சாத்தானை வழிபடுற ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலே பக்கத்து வீட்டில் யாருமே இவங்ககிட்ட வந்து அவ்வளோ பேச்சு வச்சுக்கவே மாட்டாங்களாம். இவங்க வாழ்ந்த இவங்க ஃபேமிலியில் இல்லை உள்ள எல்லா பொண்ணுங்களுமே ஒன்று சூசைட் பண்ணிக்கிட்டு இல்லைனா அவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஆக்சிடெண்ட் ஆகி இல்லைனா பக்கத்து ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தில் தூக்கு மாட்டி இல்லைனா வீட்டுக்குள்ளே தூக்கு மாட்டி அவங்க வீட்டில் உள்ள குழந்தைகள் எல்லாமே ஒரு ஏரியில் மூழ்கி தான் இறந்து போனதாக இவங்க சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம். அதை கேட்டு இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சரி நம்ம எப்படியாவது பேய் ஓட்டுற யாரையும் கூப்பிட்டு வந்து நம்ம இங்கே வேலை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க கேரோலின். அந்நேரம் வந்து தான் எட் அண்ட் லொரைன் அவங்கள பற்றி தான் தெரியுது, இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. நான் வீடியோ பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன் இந்த லொரைனுங்கிறவங்க வந்து பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர், அதே போல் தான் எட்டும். இவர் வந்து ஃபார்மர் போலீஸாக இருந்தவர், அதே போல் இவருக்கு வந்து ஆவி மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து அதை ஓட்டுறதுக்கு வந்து இவர் ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு. ஸோ எட் அண்ட் லொரைனும் அவங்க ரெண்டு பற்றியும் போய் கேரோலின் பார்க்குறாங்க, பார்த்து இந்த மணிக்கு இந்த வீட்டில் நடக்கிற எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கணும்னே சரின்னு சொல்லிட்டு ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அவங்களும். எட்டு லொரைனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் லொரைன் வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறாங்க, அதாவது இந்த வீடே ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரியும் யாரோ இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் இது அவங்க வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார்ட்டையுமே சொல்லலை. ஓகேன்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்படிலாம் அவங்க ஃபேமிலியில் நடந்ததை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னப்போ தான் ஓகே நம்ம என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கேமரா செட் பண்ணுறாங்க. அதே போல் நைட்டு 3-4 வந்து யாரோ சவுண்டு செவத்தை அடிக்கிற மாதிரி அப்படி சவுண்டு கேட்டிருக்கு, இந்த கேமராவில் எல்லாமே பதிவாயிருக்கு. அது பிறகு லொரைனும் சேர்ந்து இந்த வீடோட ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது தான் தெரிஞ்சது இந்த பாத்சேபாங்கிறவங்க வந்து சாத்தானை வழிபட்டுட்டு இருப்பாங்களே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சாவ போகிற டயத்தில் வந்து இவங்க சூசைட் பண்ணிவிட்டு அவங்களோட சொந்த குழந்தையவே நரபலி கொடுத்து தான் இவங்க ரெண்டு பேருமே செத்து போயிருக்காங்க போல். அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சது இவங்க இந்த ஆவி தான் இந்த வீட்டில் வந்து இருக்குது, அதே போல் 9 பெண்களோட ஆவி வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 9 ஆவியில் இந்த பாத்சேபாங்கிற ஆவி தான் ரொம்ப கொடூரமாக எல்லாத்தையும் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மணிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் உங்களுக்கு தெரியுது கேரோலின் உடம்புல தான் அந்த பாத்சேபாவோட ஆவி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே அந்த கேரோலினுக்கு வந்து இவங்க வந்து எக்ஸர்சிசம் பண்ணுறாங்க, அதாவது எக்ஸர்சிசம்னா பேய் ஓட்டுறது அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்படி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சேரில் வந்து இவங்களை கெட்டி போட்டு வச்சுருந்தாங்க, அந்த சேர் அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பிச்சிருது, பறந்து அப்படி தலையில் திரும்பிடுது, திரும்பி அவங்கள அந்த இடத்த விட்டு தூக்கி எரிஞ்சுது அந்த ஆவி. அதுவும் இல்லாமல் அந்த கேரோலின் வந்து என்னென்னமோ லாங்குவேஜில் உலகத்தில் இல்லாத லாங்குவேஜ்லாம் பேசுகிற மணிக்கு இவங்களை தெரியுது, இப்படிலாம் லாங்குவேஜ் பேசவே மாட்டல அப்படி சொல்லிட்டு இவங்களை யோசிக்கிறாங்க. ஒன்றே ரோஜருக்கு தான் தோணுது நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க, நீங்கள் மென்டல் டார்ச்சர் கொடுத்து இவளை என்னாச்சு அப்படின்னு கேட்டு இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு கிறுக்கு மாதிரி ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவாங்க. ரோஜருக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்கும், அதே டயத்தில் வந்து அவளோட ஒய்ஃப் வந்து கேர் பண்ண நினைப்பான். உடனே இவங்க லெட்டையும் லொரனையும் வெளியே அனுப்பிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுருவாங்க. அந்த எக்ஸர்சிசம் பண்ணதுக்கு பிறகு வந்து ரொம்பவுமே கேரோலினுக்கு வந்து ரொம்ப மென்டலாக ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிருப்பாங்க. என்ன செய்யணும் தெரியும், ஒரு மாதிரி பூச்சை தின்னுட்டு வீட்டில் எதுவுமே வேலை செய்ய மாட்டாங்க, யார்ட்டையுமே பேச மாட்டாங்க, தனியாகவே இருப்பாங்க, திடீர்னு கத்துவாங்க, சவுண்டு வித்தியாசமாக லாங்குவேஜில் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரிக்கே நடந்திருக்கு வீட்டில். அப்படி இருந்துமே ஒரு 10 அந்த வீட்டிலே தான் எப்படியும் தாக்குப்பிடிச்சு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு போன பிறகு தான் அவங்களோட மூத்த பிள்ளை ஆண்ட்ரியான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தான் அவள் வந்து இன்னொரு கதை எழுதியிருப்பாள். அந்த கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க வீட்டை விட்டு போன பிறகு தான் நிம்மதியாக இருக்காங்க, ஆனாலும் இருந்தாலும் யாரோ வந்து இவங்களை வாட்ச் பண்ணுற மணிக்கே இருக்குது அப்படிங்கிற மணிக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்டில் நவ் அந்த இடத்துல வந்து இன்னுமே யாருமே அந்த வீட்டில் வசிக்கலை, பாத்சேபா ஓட ஆவி இன்னும் அங்கே தான் இருக்குங்கிறத வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் சொல்கிறாங்க, அது என்னென்னு சரியாக தெரியல. ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள், அப்படியே லைக் போடுங்க. தேங்க்யூ.